அஸ்ஸலாமு அலைக்கம். வெல்கம் டு எங்கள் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சுவையான சென்னா மசாலா. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 200 கிராம் சென்னா எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் குக்கரில் தேவையான அளவுக்கு தண்ணி உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 4 விசில் வேக வச்சு எடுத்துக்கணும். சென்னா இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த சென்னா மசாலா வந்து நல்லா கிரேவியாக வேணும், கொஞ்சம் நிறைய வேணுன்றவங்க வந்து கொஞ்சமாக சென்னாவை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சலை இதெல்லாம் சேர்த்துக்கணும். சேர்த்ததுக்கப்புறம் 2 வெங்காயத்தை நான் வந்து நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கணும். அப்புறம் 2 பச்சை மிளகாய் சேர்த்து இதை நல்லா வதக்கி விடணும். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதையும் சேர்த்து பச்சை வாடை போடுற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். நான் 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இதை அப்புறம் காரத்துக்கு வந்து நான் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்க்குறேன். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ மிளகாத்தூள் வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்குங்க. இப்போது நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்க சென்னாவை இதோடு சேர்த்துக்கலாம். மிக்சியில் அரைச்சி வச்ச சென்னாவையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதோட கொஞ்சமாக மல்லியில் தூவிட்டு இதுக்கு தேவையான அளவு இதில் தண்ணி சேர்த்துக்கணும். சேர்த்து ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா வேக வைக்கணும். ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு கூட மத்தியானம் லஞ்சுக்கு இந்த மாதிரி சென்னா செஞ்சுட்டு சப்பாத்தி பூரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. தண்ணிலாம் நல்லா வற்றி கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க, பூரி தோசைக்கும் நல்லாயிருக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.